Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 6 tissues adha patti part 2 video da nama padikka porom. So idhukku munnadi video la நம்ம டிஷ்யூஸ் நான் என்ன அனிமல் டிஷ்யூஸ் அண்ட் பிளான்ட் டிஷ்யூஸ்க்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளான்ட் டிஷ்யூஸ்னால் என்ன பிளான்ட் டிஷ்யூஸில் என்னென்ன டைப் இருக்குது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க போகிறது பிளான்ட் டிஷ்யூஸ். ஓகேங்களா? பிளான்ட் டிஷ்யூஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிளான்ட்டில் இருக்கிற டிஷ்யூஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டிஷ்யூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஷ்யூஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது தான் வந்து நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம டிஷ்யூஸ்னு பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது, அதனால் அதை நம்ம டிஷ்யூன்னு பேர் வச்சு நம்ம பிரிக்கிறோம். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா? பட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ்னால் என்ன? மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூனால் பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிஷ்யூஸ். ஓகேவா? எந்தெந்த செல்லுலாம் வந்து அது தன்னை வந்து செல் டிவிஷன் பண்ணி நிறைய செல்ஸாக ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, க்ரோத்னால் என்ன? ஒரு இது வந்து நிறைய இதுவாக வந்து வளர்றதான நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிளான்ட்டில் எந்த செல்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற டிஷ்யூஸ் வந்து அகைன் அது தன்னை டிவைட் பண்ணி புது புது செல்லாக ஃபார்ம் ஆகி பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதோ அது மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. ரெண்டாவது என்ன டைப் இருக்குன்னா பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மனன்ட் டிஷ்யூடைய ஒர்க் என்ன அப்படின்னா இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகி பர்மனன்ட் டிஷ்யூவாக மாறுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்டில் ரூட்லேருந்து வாட்டர் மினரல்ஸ் அதை வந்து பிளான்ட்டோடைய வேரியஸ் பார்ட்ஸுக்கு கேரி பண்ணுறது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து எக்ஸ்க்ரீஷன் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இன் த லீவ்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறதான் வந்து பர்மனன்ட் டிஷ்யூவோடைய ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளான்ட்டை நம்ம பிளான்ட்டில் இருக்கிற டிஷ்யூ குரூப்பை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்று வந்து பர்மனன்ட் டிஷ்யூஸ். மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் 3 டைப்ஸ். தே ஆர் ஏபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ், இன்டர் கல்லியரி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ், லேட்ரல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்ட்டு மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸை மூணாக பிரிச்சுக்கலாம். அப்போ மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ்ன்றது என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகேவா? மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து செல் டிவிஷன் நடக்குது, அதனால் அது என்ன பண்ணுது? புது புது செல் ஃபார்ம் ஆகி அது வந்து செல்லோ பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? பர்மனன்ட் டிஷ்யூஸ், பர்மனன்ட் டிஷ்யூஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூஸ். அது என்ன சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் பர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி இருந்து அது அந்த செல்ஸோடைய ஷேப் ஒரே மாதிரி இருந்து அது டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகி ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அது சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேரன் கைமா, குளோரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூஸ்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸோடைய ஷேப்பு சைஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறும், பட் ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாஸ்குலர் கிளான்ஸ்னு சொல்கிற சைலம், ஃப்ளோயம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் அதை பற்றினா டீட்டெயில் படிக்கலாம். ஸோ மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிஷ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்ட்டு நான் கிறிஸ்பியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஸ்மால்
கிளாஸஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துக்கிட்டு அந்த ஆனியனை இந்த மாதிரி டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி என்ன பண்ணுங்கள், திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 days வச்சுருக்கணும். அதில் இந்த இங்கே இருக்குது இல்லையா ரூட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகும். ஓகேவா? அந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதிலேருந்து ஜார் 2 இருக்கிற இந்த ஆனியனை எடுத்து இந்த ரூட்ஸை கட் பண்ணிவிடுங்க. இந்த ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஜார் 2 அந்த ஆனியனை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கவனிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு 2-3 days வளர்ந்த ரூட்ஸை நம்ம கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் வந்து நீங்கள் ஒரு 3-4 days வந்து இந்த க்ரோத்தை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜார் 1 அந்த ரூட்ஸோடைய க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், இந்த ஜார் 2 க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த ஜார் 1 ரூட்டில் இருக்கிற அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து அகைன் அதை மல்டிபிள் பண்ணி என்ன ஆகுது, புது டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகி க்ரோத் ஆகுது. ஆனால் இதில் வந்து அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் அந்த க்ரோத் வந்து குறைஞ்சிரும். ரொம்ப ஸ்மால் இது க்ரோத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அப்போ பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற டிஷ்யூஸ் தான் வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். ஓகேவா? The growth of the plants occurs only in certain specific region. அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் தான் பிளான்ட் வந்து க்ரோ ஆகும், அதாவது அந்த நுனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் டிவைடிங் த டிஷ்யூஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த டிவிஷன் ஆஃப் டிஷ்யூஸ் நடக்குது. ஸோ ஏன் வந்து டிவிஷன் நடக்குதுன்னா அப்போ தான் புது டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்டிங் ஆன் த ரீஜியன் வேர் தே ஆர் ப்ரெசன்ட் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ ஏபிக்கல் லேட்ரல் அண்ட் இன்டர் கேலரி டிஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கல் லேட்ரல் அண்ட் இன்டர் கேலரி டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த நுனியில் இருக்கு இல்லையா அந்த பிளான்ட்டுடைய டாப்பர் மோஸ்ட் பார்த்தா அதை வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிக்கல் மெரிஸ்டம்னா நுனி திசு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேட்ரல் மெரிஸ்டம் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் டைமென்ஷன் லேட்ரல் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். லேட்ரல் க்ரோத்துனா சைடில் வளர்றது. ஓகேவா? சைட்லனா பிளான்ட் மாதிரி கிடையாது, அதோடைய திக்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து லேட்ரல் மெரிஸ்டம். இந்த இன்டர் கேலரி மெரிசம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சில கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரும்புலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் கணு கணுவாக இருக்கும், அதெல்லாம் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்ஸ்லலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர் கேலரி மெரிசம். ஓகேங்களா? ஸோ நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை மெரிசம் ஆர் இனிஷியலி லைக் தோஸ் ஆஃப் மெரிசம் இட் செல்ஃப் பட் ஆஸ் தை க்ரோ அண்ட் மெச்சூர் their characteristics slowly change because they become differentiated as components of other tissues. So first வந்து புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிற டிஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அது க்ரோத்தாக அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் ஒரு பிளான்ட்டை எடுத்து ஒரு புதுசாக வளர்கிற ஒரு ஸ்மால் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து க்ரோத்தாக அதோடைய ஷேப்பு சைஸு அதோட கலரு அதெல்லாம் வந்து மாறி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து க்ரோத்தான அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ, அதுதான் வந்து பர்மனன்ட் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம்னா என்ன, இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா என்ன, லேட்ரல் மெரிஸ்டம்னா என்ன, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா அந்த க்ரோ ஆகிற எண்டு, ஓகேவா, ரூட்டு ஸ்டெம்மு அதோடைய எண்டில் இருக்கிறதால தான் இதை வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டு க்ரோத் ஆஃப் த பிளான்ட் பை ஹைட்டாக வளர்கிறதுக்கு, பிளான்ட் வந்து ஹைட்டாக வளர்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஏபிக்கல் மெரிஸ்டம் தான். ஓகேங்களா?
So apical meristem is present at the growing tips of stems, roots and increases the length of the stem and the root. அதாவது பிளான்ட்டோடைய ரூட்டு அதே மாதிரி ஸ்டெம் அதெல்லாம் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆனால் ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் டிஷ்யூஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். அடியில் இருக்கிறது வந்து லேட்ரல் மெரிஸ்டம், இதை வந்து கேம்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டெம்மில் அதே மாதிரி வந்து ரூட்டில் சைடில் இருக்கும். ஓகேவா, சைடில் இருக்கிறது எஜ்ஜில் நுனியில் இருக்கிறது வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம், சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸோடைய அளவு அந்த லேட்ரல்னால் சைடில் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த லேட்ரல் மெரிஸ்டம். த க்ரோத் த கிர்த் ஆஃப் த ஸ்டெம் ஆர் ரூட் இன்க்ரீசஸ் டியூ டு த லேட்ரல் மெரிஸ்டம். கிர்த்துனா வந்து அந்த சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ தடிமனாக இருக்குது, சின்ன பிளான்ட் பெரிய பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கிர்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ லேட்ரல் மெரிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இன்னொரு மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ இருக்குது, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம். ஓகேவா. ஸோ இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்ஸில் நிறைய வந்து இந்த இன்டர் மெரிஸ்டம் டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது அந்த கிளைகளாக பிரிஞ்சு அந்த பிளான்ட் வருது இல்லையா, அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம். பிளான்ட்லேருந்து நிறைய பிரான்ச் வர்றது, அந்த கணுப்பகுதி வளர்றது, இதுக்கெலாம் வந்து மெயின் ரீசன் வந்து இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸ் அடர்த்தியாக இருக்கும். அடர்த்தினா அதோடைய வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி செல்லுலோஸ் வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளினா அந்த உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லில் சென்டர் பார்ட்டில் இருக்கு இல்லையா, நம்ம லாஸ்ட் யூனிட்டில் படித்தோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு செல் வந்து டிவைட் ஆகிறதுக்கே மெயின் ரீசன் என்னென்னா நியூக்ளியஸ். இப்போது நம்ம படிச்சிட்டு இருக்கிறது மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் ஆஃப் த பிளான்ஸ். அப்போ அந்த க்ரோத்துக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டிஷ்யூ உள்ள இருக்கிற செல்ஸ், செல்ஸ் உள்ள இருக்கிற நியூக்ளியஸ். ஓகேவா. அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் ஷேப்பில் இருக்கும், அது ப்ராமினன்ட் ஒர்க் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இதில் வேக்குவோல்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸில். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷனுக்கே வேலை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஸோ இது வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். இதில் பிளான்ட்டோடைய டிஷ்யூஸில் இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகேவா. மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூன்றது க்ரோத் க்ரோத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் மூணு டைப் இருக்குது, அது என்னென்னு ஒரு தடவை நம்ம கிறிஸ்பியாக படிச்சுக்கலாம். ஸோ ஏபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த டிப்ஸ் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ரூட்ஸ், தே ஹெல்ப் இன் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது அந்த ஸ்டெம்ஸு ரூட்ஸ் அதோடய டிப்பில் இருக்கிறதான் வந்து ஏபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. அது வந்து ஸ்டெம்மு ரூட் அதெல்லாம் வந்து ஹைட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லேட்ரல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ வந்து சைடில் இருக்கும். ஸோ அது வந்து லேட்ரல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், சைடில் வளர்கிறதுக்கு. கிர்த்து கிர்த்துனா அந்த பிளான்ட்டோடைய தடிமன் அகலம் வந்து அதிகமாகிறதுக்கு இந்த லேட்ரல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து இன்டர் கேலரி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். அது வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸோடைய பேஸில் நோட்ஸ் அந்த கணுப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த இன்டர் கேலரி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ், அதாவது வளரக்கூடிய பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மூவ்மெண்ட் அதே மாதிரி வந்து மினரல்ஸோடைய மூவ்மெண்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு சில டிஷ்யூஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. பர்மனன்ட் டிஷ்யூஸ் அதை பற்றின அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.